கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான ஜப தியான வேளையிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய இந்த இரவு வேளையிலே தேவ வசனத்தை தியானித்து ஜெபிக்கும்படியாக நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி, அவருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்படி, கேட்கும்படி, அதை இருதயத்திலே தியானித்து உணர்ந்து கொள்ளும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே அவருடைய கண்கள் விழித்துக் கொள்ளும். எப்படி ஒரு அற்புதமான அந்த வசனங்களில் அவர் மகிழ்கிறார் பாருங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ளே அனல் மூண்டது, அக்னி மூண்டது அப்படிங்கிறாரு. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையில் மகிழ்கிறேன். பாருங்க, எவ்வளவு ஒரு பொக்கிஷமாய், ஒரு கொள்ளை உடைமையாய் தேவனுடைய வசனத்தை அவர் கண்டுபிடித்து அதிலே ஆனந்தப்படுகிறார் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் தாமிதரசன் சொல்லும் பொழுது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஐயா, என்னுடைய துக்கம், என்னுடைய பாடுகள், என்னுடைய வேதனைகள், என்னோடு நான் அனுபவித்த பல்வேறு உபத்திரவங்களிலே உம்முடைய வேதம் மாத்திரம் இல்லைனா, கர்த்தாவே உம்முடைய வேதம் மாத்திரம் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே, என்னுடைய பாடுகள் கஷ்டத்திலே நானும் அமிழ்ந்து போயிருப்பேன், இல்லாமலே போயிருப்பேன், நாசமாய் போயிருப்பேன். எப்படி அவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு பாடுகள். அவர் மரண இருளில் அநேக முறை அகப்பட்டவர். ஐயா, சாவுக்கும் அவருக்கும் அநேக முறை ஒரு அடி தூரம் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக முறை துரத்தப்பட்ட மனிதன், அநேக முறை பல்வேறு துன்பங்கள் துயரங்களிலே அகப்பட்ட ஒரு மனிதன், ஒரு மகா பயங்கரமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் கடந்து வந்த ஒரு மனிதன், அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஓ, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறது போல நான் என்ன செய்யறேன், கண்டுபிடிக்கிறவர் மகிழ்கிறது போல உம்முடைய வார்த்தையில் மகிழ்கிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். பாருங்க, அதனால்தான் அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி அவருடைய கண்கள் என்ன செய்து குறித்த ஜாமங்களுக்கு முன்னே, அவர் நினைக்கிறதுக்கு முன்னே, அவரால் முடிகிறதுக்கு முன்னே அவருடைய கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா. எத்தனை ஒரு அற்புதமான காரியம். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தா என்ன, எத்தனை பிரச்சனை வந்தா என்ன, ஐயா மன மகிழ்ச்சியே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒருவேளை அமிழ்ந்து போகிற சூழ்நிலைகள் வருவது போல, வாழ்க்கையிலே தோற்று ஒன்றுமில்லாமல் போவது போன்ற மகா இக்கட்டான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களை எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கும், மன மகிழ்ச்சியை தரும். நீங்கள் அந்த துக்கத்திலே, எந்த விதமான துக்கத்திலும் அமிழ்ந்து அழிந்து போகாதபடி இந்த கர்த்தருடைய வேதம் உங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும். நம்முடைய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். ஐயா, அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை அழிவில் இன்று ரட்சித்தார். எப்படி எங்களை ரட்சிப்பார் ஐயா, நாங்கள் எப்படியா பிழைக்க முடியும், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், என்ன அடையாளம் இருக்கிறது எங்களுக்கு, நாங்கள் எப்படி எங்களுக்கு சகாயம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, உங்களை எல்லா சகலவிதமான நோய்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஈவன் உங்களை அழிவில் இருந்து பாதுகாப்புக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, அது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை அழிவில் இருந்து பாதுகாப்பார். அப்படின்னா என்னையா, அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா, வசனத்தை தியானிக்கும்படிக்கு ஜாமங்களுக்கு முன்பே நடுஜாமத்தில் எழுந்திருங்கள். அதிகாலையில் எழுந்து அவருடைய வசனத்தை தியானியுங்கள். எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், எந்த கொடுமையான சிக்கலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என்ன செய்யுங்க, வசனத்தை அனுப்புங்கள். ஆவியின் பட்டயத்தை கையில எடுங்கள். எல்லா துக்கமும் வருத்தமும் வேதனமும் பயமும் எல்லாம் ஓடிப்போகும். ஆவியின் பட்டயம் மகா வல்லமை உள்ளது. ஐயா, கர்த்தருடைய பட்டயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா பிசாசின் உபத்திரவங்கள் எல்லாம் சங்கரிப்பதற்கு அது ஒன்றே வழி.
மந்திரவாதம் பில்லிசூனிய மாந்திரீக கட்டுகள் பல்வேறு உபத்திரவங்கள் வீட்டில் சார், நீங்க ஒருவேளை கேட்கலாம், சகோதரனே என் வீட்டில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மந்திரவாதம், எவ்வளவு கொடுமையான பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்கலாம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், பிசாசுக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு உங்களை போட்டுட்டு உங்க காரியங்களை போட்டுட்டு உங்களை விட்டுட்டு ஓடி போவான், பக்கமே நிற்க மாட்டான். எதிர்த்து நில்லுங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். அனல் மூலம் அவருடைய வார்த்தையை மனசுக்குள்ள தியானிங்க. பாருங்க அவர் சொல்றார் சங்கீதம் 122ல், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாயிருந்தேன். அங்க வசனம் கிடைக்குமே, அங்க அவர் ஆராதிக்க முடியுமே, ஐயா அங்கத்தானே நாம் பலத்திற்கு மேல் பலம் அடைய முடியும். அதனால பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மனமகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று, எத்தனை மகிழ்ச்சி! எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஆலயம் அவருடைய சரீரம், ஐயா ஆலயம் அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், கர்த்தருடைய ஆலயம் அவருடைய மகிமை தங்குகிற இடம், பிள்ளைகள் எல்லாம் அங்கே பலத்திற்கு மேல் பலம் அடைகிற இடம், அது இசை வினைப்பான வல்லமையான மகிமையான அற்புதமான நகரம் போல் கட்டப்பட்டிருக்கிற இடம், அங்கே நீங்கள் சென்று ஆறுதல் அடைய முடியும். அங்கே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஆலயத்திற்கு போவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள், சந்தோஷமாய் ஆலயத்திற்கு செல்லுங்கள். பாருங்க, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா அங்கே தாவீதின் குலக்கொழுந்து தாவீதின் வேரானவர் யூதா கோத்திர சிங்கம் அங்கே எழுந்தருளி இருப்பார். அவருடைய சிங்காசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் உங்கள் காரியங்களை முறையிடுங்கள், அங்கே போய் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள், அங்கே போய் உங்கள் துக்கங்களை பாடுகளை ஐயா சுமக்க முடியாத வேதனைகளை நீங்கள் வைக்க முடியும். அங்கே நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே யூத ராஜ சிங்கம் எழுந்தருளி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஐயா எருசலேம் சமாதானத்திற்காக. அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோடு கலந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை நேசிக்கிறவர்கள், உங்களை விரும்புகிறவர்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. உங்களை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாய் வாழ்ந்திருப்பார்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு, ஏன் அது உங்களுக்கு பலிக்கும் என்றால், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், ஆபிரகாமை விசுவாசிக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே பலிக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். உன்னை நேசிக்காத உன்னை சேவிக்காத ஜாதிகள் அழியும், அவை நிச்சயமாய் சங்காரமாகும் பாழாய் போகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளின், தேவ மனிதர்களின், தேவ கர்த்தருக்காக முன்னணியிலே நின்று எருசலேமை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, சுவிசேஷ பணிகளிலே நிற்கிற, தேவனுடைய காரியங்களுக்காக நிற்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயா அப்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அவர்களுடைய அலங்கத்திற்குள்ளே, உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். வரும் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான வசனங்களை தியானிக்கிறோம் பாருங்க. எருசலேமின் சமாதானத்திற்காக, தேவ பிள்ளைகளின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயா இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற எருசலேம் குமாரத்திகளே, தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீங்களும் தேவ பிள்ளைகளுக்காக, தேவ மனிதர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய ராஜ்யத்தின், நம்முடைய தேசத்தின், நம்முடைய பட்டணங்களின் எழுப்புதலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களை நேசிக்கிறவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் நிச்சயமாய் வந்து தங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே,
கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த வேத தியான நேரத்திற்காக இந்த கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். அவருடைய சமூகத்திலே கண்களை மூடி உணங்கால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் எத்தனை உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று தாவீது சொன்னது போல, ஐயா, இந்த ஜப தியான வேளைகளிலே, நடு இரவு ஜபங்களிலே நாங்கள் கலந்து கொள்ளும் போதெல்லாம், உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போதெல்லாம் மன மகிழ்ச்சியாயிருக்கிறோம் சுவாமி. அப்பொழுதெல்லாம் உம்முடைய வாசல்களில் நிற்பது போல, உம்முடைய பிரசன்னத்தில் நிற்பது போல, எங்கள் கால்கள் அந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய கிருபையிலே நிற்கலாயிற்று. ஏனென்றால் நீர் எங்களோடு பேசுகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நீர் நடத்துகிறீர். உமக்கு நன்றி சுவாமி. இப்போதும் எங்கள் அன்பின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நீர் தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிற மகிழ்கிறது போல அவர்கள் மகிழத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் சுவாமி. நறுங்குண்டதும் நறுமுண்டதுமான இவருடைய இருதயங்கள் ஆனந்த சந்தோஷத்தினால், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும்படியாக நல்ல வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ துக்கங்கள், துயரங்கள் உலகத்தின் பாடுகளிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவிலே நல்ல நல்ல நித்திரையை கொடுக்கும் வண்ணமாய், அதிகாலையிலே உம்மை நம்புகிற, உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே எழுந்து காரியங்களை தொடங்கத்தக்கதாக, இந்த இரவில் நலமாடும் கொள்ளை நோய்களுக்கெல்லாம் தப்பிக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அற்புதமான வசனங்களை நீர் இவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அந்த வசனங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர் வாழ்க்கையிலே அவைகள் பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ லார்ட், இவர்களுடைய சமாதானம் இவர்களுடைய வீட்டிலே நிறைந்திருக்கும்படியாய், இவருடைய பிள்ளைகள் இவருடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கட்டும். வார்த்தையின்படியே உன்னுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் சொன்னீங்களே சுவாமி. ஐயா, வார்த்தைகளின் காருண்யத்தினால் இவர்களை, இவருடைய பிள்ளைகளை, குடும்பத்தை பெரியவர்களாய் பெரியவனாய் மாற்றுவீராக. பிள்ளைகள் உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்று இரவே ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், அநேக பிள்ளைகளுக்கு இன்று இரவே நல்ல தரிசனங்களை, நல்ல சொப்பனங்களை கொடுத்து அவர்களோடு கர்த்தர் ஓ நிதர்சனமாக பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நாளை காலையிலே என் காரியங்களுக்கு, என் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காய் நான் என்ன செய்ய முடியும்? வரவேண்டிய நன்மைகள் இன்னும் வரவில்லையே, வரவேண்டிய நல்ல செய்திகள் வரவில்லையே என்று காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் களிப்படைய செய்வீராக. வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் சுவாமி. வார்த்தைகளை கை கொள்ளுகிற, வார்த்தைகளிலே மகிழ்கிற பெரிய பாக்கியமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுப்பீராக. சமாதானம் இல்லாது, சந்தோஷம் மனமகிழ்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அலங்கத்திற்குள்ளே, வீட்டிற்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் பெருகட்டும். அவருடைய அரண்மனைக்குள்ளே, அவருடைய ஆலயத்திற்குள்ளே, அவருடைய சரீரம் ஆவி ஆத்துமாக்குள்ளே சுகமும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக கர்த்தர் இவர்களுக்காக எழுந்தருளும்படியாய், கர்த்தர் நல்ல பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், தொடர்ந்து உம்முடைய வார்த்தையிலே, ஐயா, உம்முடைய தியான நேரங்களிலே இவர்கள் வளர்ந்து பெருகும்படியாய் கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், நல்ல விஷயங்கள் இவர்களுடைய குடும்பத்திலே, சொந்த வாழ்க்கையிலே, கையின் பிரயாசங்கள், ஊழியங்களிலே நடக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும். பலப்படுத்துவீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுகமான நித்திரையை கொடு சுவாமி. ஆமென். எந்த வியாதியும், எந்த கட்டுகளும், எந்த உபத்திரவங்களும், எந்த மனச்சஞ்சல்களும் இல்லாத ஒரு சுகமான நித்திரை. அதோடு இந்த எல்லா பிரச்சனைகளும் இன்று இரவோடு இரவாக அவைகள் மண்ணோடு மண்ணாய் போகட்டும். பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை விட்டு ஓடி போகட்டும். சுக நித்திரை, சமாதானம், சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல மகிமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பாருங்கள், இந்த அற்புதமான ஜப வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிற அந்த வார்த்தைகளை தியானியுங்கள், வார்த்தைகளிலே விருப்பம் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஔஷதமாய், மருந்தாய், அது ஒரு பலமாய் இருக்கும். பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விளக்கி
பங்கிடுங்கள். அதிகாலையில் நம்முடைய ஜபத்தை, நடுஇரவிலே, இரவு வேளைகளிலே நம்முடைய ஜபங்களை தியானியுங்கள், கூட ஜபியுங்கள். அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே.